ஆனா அந்த ஹையர் பென்ஷன் எல்லாருக்குமே சாதகமா இருக்கா, எல்லாருக்குமே பெனிஃபிட்டா, நல்லதுதானா, இல்ல அதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா, அதை சூஸ் பண்றதுக்கு முன்ன என்னென்ன ரிஸ்க்கை நம்ம பார்க்கணும். வணக்கம், சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட், கார்பரேட் ட்ரைனர். ஹையர் பென்ஷன், ஒரு முதுமை காலத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த பென்ஷன். அந்த பென்ஷன்ல சுப்ரீம் கோர்ட் மூலமா வந்திருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் ஆர் குட் திங் தான் வந்து ஹையர் பென்ஷன். ஆனா அந்த ஹையர் பென்ஷன் எல்லாருக்குமே சாதகமா இருக்கா, எல்லாருக்குமே பெனிஃபிட்டா, நல்லதுதானா, இல்ல அதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா, அதை சூஸ் பண்றதுக்கு முன்ன என்னென்ன ரிஸ்க்கை நம்ம பார்க்கணும், என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள், எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு சில கருத்துக்களை பகிரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதுல வந்து என்னென்னலாம் ரிஸ்க்ன்றத சொல்லியிருக்கணும், எனக்கு தோணினதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதையும் சேர்ந்து எல்லாருக்குமே பயனா இருக்கு. ஹையர் பென்ஷன், ஹையர் பென்ஷன் குட்டா பேடா, எதனா அட்வான்டேஜ் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, ஃபினான்ஷியலா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு, இதுதான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்ல நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த ஹையர் பென்ஷன்றதுனால கண்டிப்பா வந்து நிறைய நல்லதும் இருக்கு. என்ன நல்லது? முதல்ல பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நமக்கு நிறைய பணம் வரப்போகுது. பணம் என்ன, மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு பென்ஷனா வரப்போகுது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம் பிரகாரம் பார்த்தோம்னா அது 15,000 தான் வந்து பென்ஷனையே கால்குலேட் பண்ணப்படாங்க. 15,000 பென்ஷனை கால்குலேட் பண்ணா எவ்வளவுதான் நீங்க இது பண்ணியிருந்தாலும் 7,500 மேல உங்களுக்கு பென்ஷன் வராது. 35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு 7,500, 33 + 2 வருஷம் அது போனஸா கிடைக்கும். அந்த 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தோம்னா 7,500 ரூபாய் நமக்கு பென்ஷனா கிடைக்கும். ஆனா 58 வயசுக்கு அப்புறம் 7,500 வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு சிலர்லாம் இப்ப கூட பாக்குறோம், 500 வாங்குறேன், 1,000 வாங்குறேன், ஏன்னா முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க, 2014 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க 6,500 அது கால்குலேட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வந்து 1,000, 500, 2,000 என்ன பண்ண முடியும்? அதை வச்சுட்டு ஒரு முதுமை காலத்தை கடக்க முடியுமா? முடியாது. ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஹையர் பென்ஷன். கண்டிப்பா நம்மளோட சம்பளம் ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னா, ஒரு 33 வருஷம் சர்வீஸ் பண்ணா 25,000 நம்ம கையில பென்ஷனா கிடைக்கும் அப்படின்ற பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், வரப்பிரசாதம் தான். ஹையர் மந்த்லி இன்கம், நம்மளோட மாசம் மாசம் ஒரு ரிட்டையர்மெண்ட்ல ஒரு நல்ல அதிகமான அமௌண்ட் பென்ஷனா கிடைக்கிறதுன்றது இந்த ஹையர் பென்ஷனோட வெரி குட் பிளான், வெரி குட் அட்வான்டேஜ். அடுத்ததா சேஃப் இன்வெஸ்ட், பணத்தை வந்து எங்கெங்கயோ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனா என்ன மாதிரி ரிட்டர்ன்? ஒரு சில இடத்துல நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு சில இடத்துல ரிட்டர்னே வராம போகும், முதலே வராம கூட போகும். அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம் இந்த பினான்ஸ்ல. அப்படி இருக்கும்போது இது ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம், அதனால பக்கா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு. ஏன்னா நமக்கு தெரியாது, எதெல்லாம் வெளியில கூட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும், ஆனா அது சேஃபா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபினான்ஷியல் பிளான், அதாவது ஹையர் பென்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃபான பிளான், அதனால தாராளமா பண்ணலாம். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அடுத்ததா வந்து அஷ்யூர்ட் ஃபிக்ஸட் இன்கம், நமக்கு எவ்வளவு வருமோ, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி போகுதே, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிலாம் எதுவுமே கவலைப்பட வேணாம். ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் மாசா மாசம் நம்ம அக்கௌண்ட்ல கரெக்டா ஒரு தேதியானா வருதுன்னா அது இந்த பென்ஷன் தான். இதுல ஹையர் அமௌண்ட் நமக்கு வரும்போது நமக்கு வந்து எந்த வித கவலையுமே இல்லாம மாசமான இந்த அமௌண்ட் எனக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் எனக்கு வரப்போகுது, அதுவும் ஹையரா வரப்போகுது. நம்ம சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50% வச்சுக்கலாம், நம்ம நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த 50% அப்படி வரப்போறதுன்றது இதுவும் ஒரு மேஜரான அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். சரி, என்ன மாதிரி ரிஸ்க் இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதையும் பாத்துக்கணும் இல்லையா? அது என்னன்னா கார்பஸ், பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது, ஒன்னு வந்து பிஎஃப்னு சொல்லுவோம், ஒன்னு வந்து பென்ஷன் ஃபண்ட், ரெண்டு ஃபண்டு. பிஎஃப் ஃபண்டுன்றது லைக் ஆர்டி, ஒரு பேங்க்ல போயிட்டு ஆர்டி ஓபன் பண்ணா என்ன பண்ணுவோம், மாசா மாசம் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவோம், ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எந்த டேர்ம் போடுறோமோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து அதை நாம திரும்பி வாங்கிப்போம். அதே மாதிரிதான் பிஎஃப் அக்கௌண்ட் மாசா மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டே வருவோம், அது ரிட்டையர் ஆகும்போதோ இல்ல நடுவுலையோ இல்ல லோனா வேணும்னாலும் அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பென்ஷன் ஃபண்ட்ன்றது ஒன்லி அதுல வந்து டெபாசிட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு தொகை வந்து கார்பஸ் முதலீடாகும், அதுல இருந்து தான் நமக்கு பென்ஷன் கிடைக்கும்.
ஆனா அந்த முதல் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஷியலா டெபாசிட் பண்றோமே, அதாவது கார்பஸ் பென்ஷன் ஃபண்டுக்காக நம்ம கட்டக்கூடிய எந்த பணமும் ஒரு ரூபா கூட நமக்கு திருப்பி கிடைக்காது, நம்ம லைஃப் டைம்லயும் கிடைக்காது, நம்ம லைஃப் டைம் அப்புறமும் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது ஹையர் பென்ஷனுக்காக ஏன் இதை எடுக்கிறோம்னா, ஏன்னா இப்ப ஹையர் பென்ஷனுக்கு நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இதுல கொண்டு போய் போட போறோம், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒர்த்தா அப்படிங்கறத நாம ரிஸ்கா நினைச்சு டிஸ்அட்வான்டேஜா நினைச்சு நம்ம செக் பண்ணிக்கணும், நம்மளுக்கு நம்மளோட கண்டிஷனுக்கு அது பண்ணலாமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கண்டிப்பா குறைய போகுது. ஏன்னா இப்ப கட்டிட்டு இருக்கிறது வந்து நிறைய போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொடுத்துருக்கேன், 50,000 ரூபாய் சம்பளம் உங்களோட பேசிக் அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 12%, 6,000 ரூபாய் அது டைரக்டா பிஎஃப் போயிடும். எம்ப்ளாயர் கொடுக்குறாரு இல்லையா, அதுல ஒரு 6,000 ரூபாய் 1,250 ரூபாய் மட்டும்தான் பென்ஷன் ஃபண்டுக்கு போகும். எது திரும்பி நமக்கு கிடைக்காதோ, அந்த கார்பஸ் எதுவும் கிடைக்காதோ அதுக்கு 1,250 ரூபாய் போகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 470 ரூபாயும் சேர்த்து பிஎஃப்கே போகும். ஆக மொத்தத்துல இந்த ஆர்டின்னு சொல்லக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு 10,750 ரூபாய் மாசா மாசம் போய் டெபாசிட் ஆயிடும். 50,000 ரூபாய் பேசிக் பிளஸ்டியே இருக்கும். ஹையர் பென்ஷன் இவர் சூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சு என்ன ஆகும், ஹையர் பென்ஷன் சூஸ் மாசா மாசம் என்ன ஆகும், 10,000 ரூபாய் போகாது. இப்போ 10,750க்கு பதில் 7,835 தான் போகும். ஏன்னா 50,000க்கு 8.33% கால்குலேட் பண்ணி அது பென்ஷன் ஃபண்ட்ல போய் லாக் ஆயிடும். நம்ம அந்த அந்த கேபிட்டலை நம்ம எடுக்கவே முடியாது, அது லாக் ஆனது ஆனது தான், அதுல பென்ஷனா மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய அந்த முதலீடு முதல் பண்ண அந்த முதல் கிடைக்காது. அதனால பென்ஷன் ஃபண்டுக்கு அதிகமான மடத்தை நம்ம டைவெர்ட் பண்ணிக்குவோம். இது பிஎஃப் பணம் அந்த ஆர்டி எது நமக்கு முதலோட திருப்பி வருமோ அதுக்கு கம்மியான அளவு தான் டைவெர்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ்க்கு ஸ்பவுஸுக்கு என்ன கிடைக்கும், 50% பென்ஷன் தான் கிடைக்கும். ஒரு ஒரு நபர் ரிட்டையர் ஆயிருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு அமௌண்ட் 40 லட்சமோ இல்லை 30 லட்சமோ டெபாசிட் பண்ணியிருக்காரு, இதுல கார்பஸ் பென்ஷன் பண்ணுறாரு, அது ஒரு வாழ்நாள் ஃபுல்லா கட்டியிருக்காரு. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் பென்ஷன் வந்துருக்குன்னா, நீங்க உங்களோட காலத்துக்கு அப்புறம் ஸ்பவுஸுக்கு 10,000 தான் வரும் முதலீடு, அதுதான் அதே முதலுக்கு, ஆனா பாதி அளவு தான் பென்ஷன் வரப்போகுது. அதையும் நீங்க மனசுல திங்க் பண்ணிக்கணும். அடுத்ததா கவர்மெண்ட் இந்த டிக்ளரேஷன், இப்ப ஹையர் பென்ஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு டிக்ளரேஷன் கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மே அமெண்ட் த ஸ்கீம், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்து தான் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த சமயத்திலையும் டிக்ளேர் அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப டிவைடிங் ஃபேக்டர் 70 இருக்கு, அதை அமெண்ட் பண்ணலாம், இல்ல வேற எதுனா கால்குலேஷன் மெத்தட் அமெண்ட் பண்ணலாம், அதன் மூலமா வந்து நமக்கு வரக்கூடிய பென்ஷன் கம்மியா கூட ஆகலாம், தெரியாது, அமெண்ட் பண்ணாமே இருக்கலாம். இது ஒரு ரிஸ்க்ன்றதுனால நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை கோட் பண்றேன். அடுத்துதான் இன்ஃபிளேஷன் என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் இன்ஃபிளேஷன் அதிகாரத்தினால விலைவாசி அதிகமாகிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2.5% ஒவ்வொரு வருஷத்துக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது கணக்கு. அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே அமௌண்ட் தான் வரப்போம், அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு வரப்போறதுன்னு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா. அப்போ இந்த இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வந்து பென்ஷனா வரும், அந்த பென்ஷன் எப்பவும் மாற போறதில்ல, ஆனா இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ கூட பாக்கலாம், நீங்க 1,000 ரூபாய் 500 ரூபாய் வாங்கக்கூடிய பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் 1,000 ரூபாயும் 500 ரூபாய் வச்சுட்டு அவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, எந்த செலவுமே பண்ணிக்க முடியாது, அவங்களே பாதுகாத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்டதுதான், ஆனா பென்ஷன்ன்றது ஒரு சோசியல் செக்யூரிட்டி தான், ஆனா அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா வரும்போது அதனால எதுவும் பயன் அதோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகாம போயிடுறது. அதனால்தான் இன்ஃபிளேஷனையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். இன்னொன்னு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எல்லாரும் ஒரே வயசு வரைக்கும் வாழ போறது, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வயசு, அது இல்லாம இந்த நேரத்துல யாருக்கு என்ன வயசு இருக்கு, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும், அதுக்கு இவ்வளவு அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறதும் ஒரு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அதனால இந்த 6 பாயிண்டையும் என்னென்னது, முதல் 3 வந்து கார்பஸ் நம்ம போடக்கூடிய முதல் திரும்பி வராது வெறும் பென்ஷன் தான் வரும், ரெண்டாவது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல பிஎஃப் பேலன்ஸ் கம்மியாகும், மூணாவது சேம் அமௌண்ட்டுக்கு தான் ஸ்பவுஸுக்கு 50% தான் வந்து பென்ஷன் கிடைக்கும், நாலாவது கவர்மெண்ட் என்ன எந்த நேரத்தையும் மாற்றலாம் அமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம், அஞ்சாவது இன்ஃபிளேஷன், ஆறாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இந்த 6 பாயிண்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு வெதர் டு சூஸ் ஹையர் பென்ஷன் ஆர் நாட். சரி, எப்படி சூஸ் பண்ணலாம், முதல்ல கால்குலேட் பண்ணுங்க உங்களோட டோட்டல் சர்வீஸ்க்கும் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுங்க, கால்குலேட் வித் இன்ட்ரெஸ்டோட கால்குலேட் நிறைய கால்குலேட்டர்ஸ் அவைலபிள், ஸோ அதுல கால்குலேட் பண்ணி எவ்வளவு வந்து நம்ம கால் எவ்வளவு வந்து கட்டணும், அப்ராக்சிமேட்டா எக்ஸாக்டா இப்ப தெரியாது, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கட்டணும்ன்றது தெரியும். அடுத்ததா வந்து பெட்டர், இதை விட பெட்டரா நான் என்னால இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு பெட்டர் ஹையர் பென்ஷனுக்கு போறது தான்.
தெரிஞ்சவங்க அந்த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம், போயிட்டு அதுல நான் வந்து எனக்கு ஸ்கில் இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மேபி. இன்னொன்னு வந்து 60 மாசம் ஆவரேஜ் தான் இப்ப பென்ஷன் கால்குலேட் பண்ண போறான், முன்ன மாதிரி லாஸ்ட் வருஷத்துக்கு அந்த 12 மாசத்துக்கு இல்ல, அதனால அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இல்லாம உங்களோட சர்வீஸ் எவ்வளவு வருஷம் சர்வீஸ் இருக்கு அதையும் ஞாபகம் வச்சு அதை வந்து கால்குலேட் பண்ணி ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரும்ன்றதையும் கால்குலேட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் நீங்க கட்ட போற அமௌண்ட், அதுக்கப்புறம் வேற எதனா பெட்டர் ஆப்ஷன் காட்டுறத பார்த்து உங்களோட எவ்வளவு அப்ராக்சிமேட் பென்ஷன், இந்த மூணுத்தையும் வச்சுட்டு தென் யூ டிசைட் ஒரு நல்ல முடிவை உங்களால எடுத்துக்கணும். ஹையர் பென்ஷன் போலாமா போக கூடாதா, அதனால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தென் யூ டிசைட். இது ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறுபடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இது மாதிரிதான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு பர்சனுக்கு வந்து ஹையர் பென்ஷன் வெரி குட் ஆப்ஷனா இருக்கும், ஒரு பர்சனுக்கு இல்ல இந்த ஆப்ஷனே நான் சரியில்லை இது வேண்டாம் எனக்கு, இதை விட நல்ல அட்வான்டேஜ் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதனால இது எந்த காரணங்கள் இப்ப போட்டு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஹையர் பென்ஷன் போலாமா இல்லையா சூஸ் பண்றது ஒரு நல்ல முடிவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து. மேலும் ஏதாவது தகவல் இருந்தா நானும் சொல்றேன், நீங்களும் உங்களோட கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம்.